உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சொத்துக்குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகளாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய பரப்பண்ண அகரகார மத்திய சிறையில் கடந்த பிப்ரவரி 2017 சசிகலாவும் அவங்களுடைய உறவினர்களும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுடைய தண்டனை காலம் வந்து கடந்த ஜனவரி 27 முடிவு கடைஞ்சு அவங்க வந்து விடுதலை ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக சிறையில் வந்து சசிகலாவுக்கு திடீரென மூச்சுத்திறனல் ஏற்பட்டதாகவும் அவரும் வந்து உடனடியாக மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சசிகலா அவங்களுக்கு வந்து கொரோனா தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்களுக்கு பல்வேறு பரிசோதனை செய்யப்பட்டு அவங்களுடைய உடல் வந்து தொடர்ந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு விக்டோரா அரசு மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்த சசிகலா அவர்கள் விடுதலை ஆறாங்க அப்படின்ற மாதிரி அதிரடியான தகவல் வந்து வெளியாகியிருந்தது. இதனால் தற்போது தமிழகம் முழுவதுமே பரபரப்பு நிலவிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. என்னதான் சசிகலா வந்து இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டாலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதே சமயம் இளவரசி வந்து பிப்ரவரி 5 விடுவிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரியும் தற்போது பெங்களூரு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே சமயம் சென்னையில் நம்ம முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவங்களுடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா இன்றைக்கி ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துட்டு வருது. அதில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வந்து தற்போது சென்னையை நோக்கி குவிஞ்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஃபீனிக்ஸ் வடிவில் ரொம்பவே வித்தியாசமாக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு மண்டபம் வந்து தற்போது கட்டப்பட்டிருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 கோடி செலவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த மண்டபம் வந்து தற்போது கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய திறப்பு விழாக்காக அதிமுக தொண்டர்கள் நாடு முழுவதும் இருந்து தற்போது குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க. காலையில் 11 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் இது வந்து திறக்கப்படுது அப்படின்றதுனால மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை அப்படின்னு சொல்லி தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கில் தற்போது சென்னையை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி காலையிலிருந்தே மெரினா கடற்கரை, அதுக்கப்புறமா ஜெயலலிதாவுடைய நினைவு இடத்தை பார்ப்பதுக்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் அதிமுக தொண்டர்கள் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.